ரொம்ப பாசிட்டிவான கூட்டமாக நான் இதை பார்க்குறேன். ஏன்னா தொடர்ந்து வந்து சாதி ஒழிப்பை பற்றி யோசிச்சு 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 யார்கிட்ட பேசுறது அப்படின்னா, தொடர்ந்து சாதி ஒழிப்பை தலித்துக்கிட்டே பேசிட்டு இருக்கிறது இல்லைங்கள, சாதினால ஒடுக்கப்படுற சாதினால நசுக்கப்படுற மக்கள்கிட்டே போயிட்டு தொடர்ந்து சாதி ஒழிப்பை பேசி பேசி இருக்கிற இயக்கங்கள் மத்தியில், ஒரு பொது சமூகம் மத்தியில் சாதி ஒழிப்பை மிக தீவிரமாக பேசுகிற தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தோழர்களுக்கு பெரிய எரிச்சல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அம்பேத்கரோட மார்க்ஸ் இங்கே இருக்காரு, இங்கே இது மிக முக்கியமான சிம்பிளாக நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து அம்பேத்கரை எப்படி மக்களிடமிருந்து பிரிக்கிறது அப்படின்றது மிக முக்கியமான பாலிடிக்ஸ் போயிட்டே இருக்கு. மார்க்சியத்துக்கு எதிராக அம்பேத்கரை நிறுத்துறது வந்து தொடர்ந்து விவாதத்தில் இருந்துகிட்டே இருக்கு. அந்த இடத்துல அம்பேத்கரும் மார்க்சும் சேர்ந்தால் மட்டுமே தான் சாதி ஒழிப்பு சாத்தியம் அப்படின்றது ரொம்ப அற்புதமான ஒரு மேடையாக நான் இதை பார்க்குறேன். நான் ரொம்ப பெரும் மகிழ்ச்சி, இந்த தோழர்களுக்கு என்னோட பெரும் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த இரு பெரும் சக்தி வந்து மிக முக்கிய அவசிய தேவையாக இந்திய அளவில் இருக்குது. சிகப்பும் நீளமும் ஒன்று சேரப்போ தான் மிகப்பெரிய எழுச்சி நடக்கும் அப்படின்ற முழுசாக நான் நம்புகிறேன். நான் இந்த சாதி அப்படின்றது வந்து எவ்வளோ மிக மோசமான ஒரு டூலாக இங்கே இருக்குது அப்படின்றது வந்து நம்ம தொடர்ந்து வந்து விவாதத்துக்கு உட்பட்டு இருக்கிறோம். ஏன்னா இந்திய சமூகம், ஏன்னா இப்போ சில விவாதங்கள் சொன்னாங்க, கடந்த 20 ஆண்டுகாலமாக 2000 ஆண்டுகளுக்காக இந்த சாதி இருக்குது, இந்த சாதிய பிரச்சனைகள் இருக்குது, சாதிய பிரிவினை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க. ஆனால் சாதி ஒவ்வொரு வடிவிலும் ஒவ்வொரு நகர்விலும் வெவ்வேறு வடிவமாக மாறிக்கிட்டே இருக்கு. முன்னாடி வந்து சாதி வந்து ஒடுக்குமுறை வடிவம் வந்து என்னென்னா, அப்போது தலித்துகள் வந்து ஒடுங்கி போயிருந்தாங்க, தெருவுக்குள்ளே வரக்கூடாது, அவங்களுக்குள்ள நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தது. அப்பவும் சாதி தலித்துகளை ஒடுக்கி கொண்டே இருந்தது. இந்த நவீன இந்தியாவில் தலித்துகள் எழுச்சியுடன் தன்னுடைய சாதி இழிவுகளை எதிர்த்து போராடுறப்பவும் அதே மாதிரினா நசுக்கப்படுறாங்க. சாதி என்பது எந்த டைம்லாம் எல்லா காலத்திலையும் ஒரே மாதிரியான நசுக்கலுக்கு உட்பட்ட ஒரு விதியாகவே இருக்கு. ஏன் சாதி அவ்வளவு தீவிரமாகவும் அவ்வளவு வன்முறையாகவும் அவ்வளவு கொடூரமாகவும் இன்றைய தேதியிலும் கூட இளைஞர்கள் மத்தியில், படித்தவங்க மத்தியில், குறிப்பாக குழந்தைங்க கிட்ட இவ்வளவு தீவிரமா ஏன் சாதி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு? ஏன் சாதியை நம்மளால வந்து ஒழிக்கவே முடியல? நீங்க இருக்கிற இங்க இவ்வளவு காலம் இந்த சமூகத்துல இறங்கிய போராடிய இயக்கங்கள் சாதியை ஒழிப்பிய நிகழ்த்தி காட்ட முடியல. அட்லீஸ்ட் சாதி மறுப்பாதைங்க நிகழ்ந்திருக்கா? திராவிட இயக்க காலகட்டத்துல தன்னுடைய சாதி பெயரை பின்னாடி போட்டுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கொள்கையோட வாழ்ந்த மக்கள் இன்னைக்கு வந்து தன்னுடைய சுயசாதி பெருமையை பேசி திரிகிற ஆட்கள் ஏன் மாறி இருக்காங்க? எங்க இருந்த மிகப்பெரிய இடைவெளி வந்தது? சாதி அற்றவர்களாக சாதியை ஒழிக்கக்கூடிய பார்ப்பனரை எதிர்க்க வேண்டும் என்று எல்லாம் ஒண்ணுக்கூடிய நாம பார்ப்பனரை ஒழிச்சுட்டு அந்த அதிகாரத்தை கையில் எடுத்ததுக்கு அப்புறம் ஏன் சாதி இன்னும் தீவிரமா நம்ம கிட்ட வந்து பிரிவினைவாதத்தை உண்டு பண்ணிருக்கு? இடைநிலை சாதிகளுக்குள்ள இருக்கிற சாதிய முரண்பாடை நம்ம ஏன் விவாதிக்கவே இல்லை? இடைநிலை சாதிகளுக்குள்ள இருக்கிற சாதிய முரண்பாடுகளை பற்றி விவாதத்துக்கு உட்படுத்தாமலே ஏன் நம்ம இவ்வளவு தூரம் நகர்ந்து வந்திருக்கிறோம்? எல்லா திராவிட இயக்கங்கள்ல, திராவிட இயக்க கட்சிகள்ல வந்து எல்லா சாதிகளும் இருக்கிறப்போ ஏன் இந்த சாதி ஒழிப்பை மிக தீவிரமா நம்ம பேசவே இல்லை? இந்த ஆண்டு மட்டும் 90 பேர் வந்து இறந்துருக்கதா புள்ளிவர சொல்லுது, சாதி மறுப்பு திருமணம் செய்த தோழர்கள்ல. மிக தீவிரமா, மிக கொடூரமா சாதி தன்னுடைய வேலையை தொடர்ந்து நிகழ்த்திக்கிட்டே இருக்கு. மிக தீவிரமா, மிக கொடுமையா நம்ம சாதி இருக்கிற எதிர்க்கிற இதே வேலையில சாதியை மிக தீவிரமா தூக்கி பிடிக்கிற சக்திகள் நம்ம விட மிக அதிகமா வளர்ந்து உயர்ந்துகிட்டே இருக்காங்க. அப்போ சாதி எதிர்ப்புக்கும் சாதி ஆதரவுக்குமான சமன்பாடு என்பது ரொம்ப அதிகமா இருக்கு. அவன் அதிகமா இருக்கிறான், இங்க கம்மியாயிட்டே போயிட்டே இருக்கு. சாதியை மறுக்கிறோம், சாதியை ஒழுக்கிறோன்ற இடத்துல இருந்து விலகி சாதியை சொல்லி சாதியை உயர்த்திப்பிடு அப்படின்ற இடத்துல வந்து நம்ம நின்று இருக்கிறோம். சமீபத்தில் நடந்த
தஞ்சை பெரிய கோயில் விழாவில் வந்து ராஜராஜ சோழன் எந்த ஜாதியை சேர்ந்தவன் சொல்லிட்டு இங்க இருக்கிற அனைத்து ஜாதியும் அவன் ஜாதி பின்னாடி போட்டு விழாவை நடத்துறாங்க. இங்க ராஜராஜ சோழன் ஏன் சாதியை சேர்ந்தவன், ராஜராஜ சோழன் ஏன் சாதியை சேர்ந்தவன், ஒவ்வொரு ஜாதியும் ஒவ்வொரு ஜாதிக்காரனும் ராஜராஜ சோழன் என்னுடைய சாதியை சேர்ந்தவன் சொல்லிட்டு சுயசாதி பெருமையை, சுயசாதி வரலாறை, சுயசாதி ஆண்ட வரலாறை தேடுகிற மக்களாக தமிழ் மக்கள் எப்ப நம்ம மாறணும், நமக்குள்ள ஏன் இவ்வளவு முரண்பாடு சமீப காலங்களில் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு, உட்சாதி பூசல் அதிகமா இருக்கு, உயர் சமூக சாதின்னு சொல்லப்படுற சாதிக்குள்ள அவ்வளவு வேறுபாடுகள் இருக்கு, யாரு ஆட்சி செய்யணும் யாரு ஆட்சி செய்யக்கூடாது அவ்வளவு குளிர்படிகள் நடந்துட்டு இருக்கு. பார்ப்பனரை எதிர்ப்பது மட்டும்தான் சாதி ஒழிப்பா அப்படின்னா, அப்ப இடைநிலை சாதிகளுக்குள்ள இருக்கிற சாதிய வேறுபாடை ஒழிக்காம உடைக்காம நம்ம எப்படி ஒண்ணு சேர முடியும்? அப்ப சாதி எல்லா இடங்களிலும் மிக தீவிரமா நம்மளால வளர்த்து விடப்பட்டிருக்குல்ல, இங்க ஒவ்வொரு இடத்துலயும் சாதி இருக்கு, முக்கியமா குடும்பம், தெருவில் இருக்கு, கோயில் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா குடும்பத்தில் இருக்கிற அடக்குமுறை, குடும்பத்தில் இருக்கிற அதிகாரம், குடும்பத்தில் இருக்கிற சாதி, குடும்பத்தில் இருக்கிற நில உடைமை ரொம்ப மோசமான இடத்துல இருக்குதா நான் பாக்குறேன். நான் குடும்பத்துலதான் ரொம்ப இயல்பாவே அடக்குமுறை இருக்கு, ஆண் வந்து பெண்ணை அடிமைப்படுத்துறது ரொம்ப இயல்பா இருக்கு, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இடத்துல இருக்கு. குடும்பத்துல அண்ணன் தங்கச்சியை வந்து அடக்குமுறையா போடி வாடி சொல்றது அங்கதான் இருக்கு, ஆண் வந்து பெண்ணை அடிமைப்படுத்துற விதம் அங்கதான் இருக்கு, கணவன் மனைவியை கொடுமைப்படுத்துற இடம் அங்கதான் இருக்கு. குடும்பம் என்பது அடக்குமுறையோட வடிவமா இருக்கு, குடும்பம் என்பது இந்த சாதி சமூகத்தோடைய ஒரு ரிசம்பிளா இருக்கு, அது ஒரு சிம்பிளா இருக்கு, குடும்பத்தோடைய உறவு முறை சாதியோட பிடிமானங்களா இருக்கு, எந்த குடும்பமா இருந்தாலும், அந்த குடும்பத்தில் ஒரு கம்யூனிஸ்ட் தோழா இருந்தாலும், பெரியாரிச தோழா இருந்தாலும், அம்பேத்கரவாதியா இருந்தாலும், மற்ற உறவுகள் மூலமாக மீண்டெழும் சாதியத்தை, கோர்க்கும் சாதியத்தை, சாதியாளர்களாக நம்ம ஒன்று சேர்கிற சடங்கை, சாதியாளர்களாக ஒன்று சேர்கிற திருமண உறவை நம்மளால ஒழிக்கவே முடியல, நம்மளால உடைக்கவே முடியல. கிராமங்கள் தான் இந்தியாவுடைய மிக முக்கியமான பலம் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா கிராமங்கள் தான் சாதியோட மிகப்பெரிய சக்தியா இருக்கு, கிராமங்கள் தான் சாதியோட மிகப்பெரிய கழிவா இருக்கு, கிராமங்கள் தான் சாதியோட உற்பத்தி இடமா இருக்கு. அப்போ கிராமத்தையும், கிராமத்தில் இருக்கிற தெருக்களையும் கோயில்களையும் குடும்பத்தையும் நம்ம எப்படி மாற்ற போறோம், அதுக்குள்ள இருக்கிற சாதியை எப்படி நம்ம உடைக்க போறோம்? மனித உடல் என்பதே அதிகாரம், அதிகாரத்துக்கு உட்பட்டது தான் மனித உடல் வந்து. யூஸ்வலா பாருங்க, எந்த மனிதனா இருந்தாலும் அதிகாரத்துக்கு போனதுக்கு ஒண்ணு அடக்குமுறைக்கு ஆசைப்படுறான், அவன் கீழே இருக்கிறவன் அவன் கீழே இருக்கணும்னு நினைக்கிறான். மனித மூளைய, இந்திய சமூகத்தோட மனித மூளைய அதிகாரத்துக்கு உட்பட்டதா இருக்குது, அடக்குமுறைக்கு ஆசைப்பட்ட உள்ளவனா இருக்குது. அப்ப நம்மளுடைய மனித உடலை மறுசீராய்வு பண்ண வேண்டிய தேவை இருக்கு, மனித மூளையை மறுசீராய்வு பண்ண வேண்டிய தேவை இருக்கு. நம்முடைய மனித மூளை சாதியா அங்க இருக்கு. அப்போ நம்முடைய மூளையை கழுவ வேண்டிய வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், நம்முடைய மூளையை கழுவ வேண்டிய வேலையை தொடங்க வேண்டிய தேவை இருக்கு. நம்முடைய மூளை மனித அதிகாரத்தை நோக்கி நகர்கிறது, மனித அதிகாரத்தை அடைஞ்ச உடனே அவன் கீழே கொண்டா ஒடுக்கிறதுக்கும் நசுக்கிறதுக்கும் எல்லாமே ரெடியா இருக்கான். எவனா இருந்தாலும் அதிகாரத்துக்கு போன உடனே அவன் கீழே இருக்கிறனா நசுக்க ட்ரை பண்ணான். இதுதான் சாதிய சமூகத்துடைய முக்கியமான வடிவமா நான் பார்க்கிறேன். அப்ப நம்முடைய மனித சரீரத்தை, நம்முடைய மனித மூளையை, நம்முடைய மனித ஆன்மாவை சுத்திகரிக்க வேண்டிய தேவை இருக்கு. அந்த சுத்திகரிக்கிற பண்பு மார்க்சிஸ்டிலும் அம்பேத்கரிஸ்டிலும் அதிகமா இருக்கிறதா நான் பார்க்கிறேன். நான் நம்முடைய தத்துவங்கள், நம்முடைய வாழ்க்கை நடைமுறை, நம்முடைய மரபு எல்லாமே சாதியால பின்னப்பட்டிருக்கு. நம்முடைய இந்திய மரபு என்பதே சாதிய மரபா இருக்கு, சாதி எல்லா இடத்துலயும் சாதியா இருக்கு. நீங்க ஒரு இடம், நீங்க வந்து இன்னைக்கு இருக்கிற நியூஸ் பேப்பர்ல இருந்து, ஊடகத்துல இருந்து, இன்னைக்கு இருக்கிற நம்முடைய எல்லா உடல் சட்டல இருந்து எல்லாமே சாதியா இருக்கு. சாதி வந்து அவ்வளவு கொடூரமா இன்பில்டா இருக்கு நம்ம கிட்ட. இதை ஒழிக்கிறது மிக பெரிய கடின வேலையா இருக்கு. அப்ப இதை ஒழிக்கிறதுக்கு
எல்லாருமே அது மனதளவில் உடல் அளவில் தயாராக தேவை இருக்கு. நம்மளாம் வேற யாரு யாரும் கிடையாது, எல்லாருமே மனிதர்கள். அட்லீஸ்ட் வந்து நம்ம எல்லாரும் மனுஷங்க நினைக்கிற ஒரு தத்துவம் நமக்கு அவசியம் தேவையா இருக்கு. நம்ம யாருமே அப்படி யோசிக்கிறதே கிடையாது, மனுஷன் மனுஷன் ஈக்குவலா நினைக்கிறதே கிடையாது. ஏன்னா நம்முடைய குடும்பமே அடக்குமுறை வடிவமா இருக்கிறப்ப மனுஷன் மனுஷன் நம்ம எப்படியோ ஈக்குவலா நினைப்போம். நம்முடைய தங்கச்சியை நம்ம ஈக்குவலா நினைக்கிறதே கிடையாது. நம்முடைய அம்மாவை ஈக்குவலா நினைக்கிறது, ஆண் தன்னுடைய அம்மாவையோ தன்னுடைய தங்கச்சியோ நான் பெற்றுக்கிற வந்து ஆண் பெண் குழந்தையிலேயே வேறுபாடு பார்க்குற ஒரு வடிவமாக நம்முடைய மனித உடல் இருக்குது. ரொம்ப முக்கியமான உளவியல் பார்வையை அதை நான் பார்க்குறேன் நான். அப்போ உளவியல் ரீதியாக சீர்கெட்ட, உளவியல் ரீதியாக மட்டுப்படுத்தப்பட்ட, உளவியல் ரீதியாக குழப்பமடைந்த ஒரு சமூகமாக நம்ம இருக்கிறப்ப நம்முடைய உளவியலை தீர்க்கக்கூடிய ஆயுதங்களை இயந்த வேண்டிய தேவை இங்கே இருக்கு. வெறும் தேர்தல் வாக்குறுதிகள் மூலமாகவும் இல்லை வந்து அதிகாரத்தை கைப்பற்றுவதன் மூலமாகவும் இது நிகழ்ந்து முடியும் அப்படின்னா என்ன நிகழ்ந்திருக்கணும். இது அதிகாரத்தை கைப்பற்றிய தலித்துகளோ இல்லை அதிகாரத்தை கைப்பற்றிய முற்போக்கால புரட்சியாளர்களோ ஏன் சாதியை ஒழிக்க முடியாமல் இன்னும் திணறிட்டு இருக்காங்க? ஒரு அளவிலான சாதிய மறுப்பை வந்து கொண்டு போறதுக்குள்ள வந்து எதிரில் இருக்கிற சாதிய ஆதிக்கம் வந்து மிக தீவிரமா வந்து அது ஒழிச்சு போடுது. ஒடுக்கப்பட்ட சாதிக்குள்ள வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்குள்ள வந்து சாதியை நகர்த்துது. நீ சாதிடா, நான் என்னுடைய சாதி பெற நான் போடுவேன் அது மாதிரி உன்னுடைய சாதி பெற நீ போட்டுக்கோன்னு சொல்லிட்டு ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு அவன் கிளாஸ் எடுக்கிறான். அப்போ சாதிய பெருமை, சாதிய அணுகுல நீங்க தேவையா இருக்கு, அவசியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் நம்புறான். சாதியே நீ வந்து நான் உன்னை ஒடுக்குறேன்னா நீ என்னை எதிர்த்து பேசுறேன்னா நீ தாக்குதலுக்கு உள்ளாவ அப்படின்ற இடத்துல அப்போ அவன் தாக்குதலுக்கு உள்ளாவும் இருக்கணும்னா ஒடுக்கப்பட்ட சமத்துல இருக்கிறவன் அதை விட்டுட்டு அவன மாதிரி மாறதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்போ இங்க எல்லாருமே சாதியாளராக இருக்கணும் அப்படின்ற சிஸ்டம் மிகப்பெரிய அளவில் ரொம்ப தீவிரமா இயங்கிட்டு இருக்கு. அந்த சிஸ்டத்தை உடைக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. இந்த பொது சமூகம், இங்க இருக்கிற இவ்வளவு தோழர்கள் இதன் தன்னுடைய குடும்பங்களை டிஸ்கஷனா மாத்தணும்னு நான் நினைக்கிறேன். தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற அடக்குமுறை, தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற அதிகாரத்தை, தன் குடும்பத்தில் இருக்கிற ஆண் பெண் வேறுபாடை, தன் குடும்பத்தில் இருக்கிற முதலாளித்துவ பண்பை, தன் குடும்பத்தில் இருக்கிற நில உடைமை எல்லாத்தையும் உடைக்க வேண்டிய தேவை இருக்கு. குடும்பம் என்பதே ஒரு அராஜகமா இருக்கு, குடும்பம் என்பதே ஒரு அடக்குமுறையா இருக்கு. அப்ப தன் குடும்பத்தை சீர் பண்ண வேண்டிய, குடும்பத்தை வந்து மாற்றக்கூடிய பண்பு, மாற்றக்கூடிய யோசனை மார்க்சித்திடம் அம்பேத்கரிடம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. அதை ஒரு கிளாஸா எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா சாதியை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேற யாருக்கிட்டையும் முதல்ல போய் பேசாம சாதியோட வடிவம் வேற வேற இருக்கிற அந்த வடிவத்தை நம்ம வந்து கண்டறிஞ்சு அந்த வடிவம் குடும்பமா இருக்கிறத ஒத்துக்கிட்டு அந்த குடும்பத்தை சீர்படுத்த வேண்டிய வேலையை நம்ம இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த கோரிக்கையை நான் இங்க உங்ககிட்ட வைக்கிறேன் நான். மகிழ்ச்சி, நன்றி.